அனைவருக்கும் வணக்கம். ராயல்ஸ் ஆஃப் காட்டாலா சேனல் மூலமாக இன்று பவளமல்லி பற்றிய ஒரு அற்புதமான தகவல். ஆயுர்வேத மருத்துவத்தில் பவளமல்லி விதைகளும் இலைகளும் பூக்களும் வயிற்று தொந்தரவு, மூட்டு வலி, எலும்பு வலி, காய்ச்சல், தலைவலி என்பவற்றிற்கும் இன்னும் பல விதங்களிலும் மருந்தாக பயன்படுகிறது. பவளமல்லி பதட்டம், பரபரப்பு, தலைவலி, இறப்பை, கல்லீரல் அழற்சி, வயிற்றுப்போக்கு, தலை சுற்றல் மற்றும் சூதக வலி சிகிச்சைக்கு பயன்படுகிறது. புதிய இலைகள் கடுகு எண்ணெயில் கொதிக்க வைத்து படர்தாமரை சிகிச்சைக்கு வெளிப்புறமாக பயன்படுத்தப்படுகிறது. இம்மர இலையை சுடுநீரில் போட்டு நன்றாய் ஊற வைத்து நாள் ஒன்றுக்கு இருவேளை குடித்து வர முதுகுவலி, காய்ச்சல் போகும். வயிற்றில் புழுக்கள் வெளியேற இவ்விலை சாற்றுடன் சிறிது உப்பு சேர்த்து தேன் கலந்து அருந்தினால் போதும், நல்ல பலன் கிடைக்கும். நிபா வைரஸ் பாதிப்பை பொறுத்தவரை அவற்றின் அறிகுறி குணங்களான சளி, காய்ச்சலை தடுக்கும் ஆற்றல் பவளமல்லிக்கு உண்டு என்று கூறப்படுகிறது. பவளமல்லி இலை கஷாயம் எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பவளமல்லி இலை 7, மிளகு 2, எலுமிச்சை சாறு அரை ஸ்பூன். தண்ணீரில் பவளமல்லி இலையின் சாறு எடுத்து அதை கொதிக்க வைத்து 100 மில்லியாக காய்ச்சி அதனுடன் மிளகு மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து உணவுக்கு முன் 3 வேளை பருகிவர நிபா வைரஸ் அழிய தொடங்கும் என்று சித்த மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றன. பவளமல்லிக்கு தனிச்சிறப்பான நறுமணம் உண்டு. குளிர் மாதங்களில் பின்னிரவில் பூத்து விடியற்காலையில் உதிரத் தொடங்கும். இம்மரம் இருக்கும் இடமே நறுமணம் வீசும். இந்த மலரை சேடல் என்றும் குறிப்பிடுவர். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.